ஒரு வாரம் கழிச்சு அந்த பிரச்சனையே மூடி மறைச்சு வேற ஒரு பிரச்சனையை புதுசா கொண்டு வராங்க. நாங்க அப்ப எப்பதான் எங்க உரிமை
எங்களுக்கு வாஊசி கொடுக்க சொல்லுங்க. ஏன் நாங்க போராடுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? இது இந்திய ஜனநாயக நாடு கிடையாது, நாங்க போராட கூடாதா? வாஊசி பொங்கல போராட பண்றதுக்கு அனுமதி கேட்டிருந்தீங்க. அனுமதி கேட்டா கொடுக்க மாட்டாங்க சார், அனுமதி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இந்தியா ஏழை நாடு கிடையாது, சர்வாதிக நாடு. நீங்க எங்களை வந்து சுதந்திரமா போராடும் எந்த எந்த விதையும் அவங்க அனுமதிக்கிறது கிடையாது. எங்க போராட்டம் மீண்டும் இது போன்ற அனிதாக்கள் உருவாக கூடாது. அதற்காக தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். நீட்டு தமிழகத்தை கொண்டு வரதுக்கு என்ன அவசியம்? அந்த அளவுக்கு கல்வி திட்டம் இங்க இருக்கா? அந்த அளவுக்கு கல்வி திட்டம் இங்க தமிழகத்துல இருக்கா? ஏதோ ஒரு கோடியில கிடக்குற ஒரு பொண்ணு அந்த மார்க் எடுத்தா அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியல அரசாங்கனால. அந்த குழந்தைக்கு ஒரு விலக்கு கொடுக்க முடியல, அந்த குழந்தைக்கு கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியல. என்ன அரசாங்கம் நடத்துறாங்க? ஏழைகளை முழுசா வதைக்கணும். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், என்ன நாளை கொண்டு குண்டாஸ்டா போராடுவாங்க. உரிமைக்காக போராடுற ஒவ்வொருமே குண்டாஸ்டா போய் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப எங்க உரிமைக்காக நாங்க போராட கூடாதா? நாங்க எதையுமே கேட்க கூடாதா? எங்களை உரிமை நாங்க யார்ட்ட கேட்கவோம்? எங்களுக்கு நீதி கிடைக்கும். எங்களுக்கு எங்களுக்கு அனிதா போன்ற மாணவர்கள் இனிமேல் உருவாக கூடாது. சார் இவ்வளவு தூரம் சொல்லிருக்காரு, மக்கள் எல்லாமே பாப்பாங்க. எல்லா நாளைக்கும் பத்து பேர் நூறு பேர் முடியாது. உங்க தங்கச்சி ஒக்கா இதே மாதிரி ஆம்புலன்ஸ்ல போறவங்களா இருக்கட்டும், பஸ்ல போறவங்களா இருக்கட்டும், இது எப்படி டெவலப் பண்ண சொல்றேன். இப்ப நீங்க நிக்கிறீங்க, நீ அடுத்தது வருவாங்க, அவங்க நாங்க நிக்கிறோம்பாங்க. அவங்களுக்கு அங்க அனுமதி இல்லாத இடத்துல கொடுத்தீங்கல்ல, நாங்க அனுமதி இல்லாத நாங்க உட்காரன்னு உட்காருவாங்க. சோ டோட்டலா வந்து சிட்டி ஸ்தம்பிச்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? வரப்போறவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும், எல்லா நல்ல விதத்துல இருக்கணும். ஒரு வந்து நியாயத்தை நீங்க ஒரு தவறான வழிமுறையா போக கூடாது. பல்லாயிரம் பேர் வந்து பண்ணாங்க, அடைக்கலாம் வைக்கல, ஒன்னா கரெக்டா கோஆபரேட் பண்ணாங்க போலீஸ். உங்களுடைய ஆதரவு நீங்க தெரிவிச்சிட்டீங்க, பட் சட்ட ஒழுங்கு நீங்க கட்டுப்படணும்.
அங்க வேடிக்கை பாக்குற ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் வருவான். ஆமாடா, அவங்க நம்மளோட இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் பொதுமக்கள் தெரியற மாதிரி போராடுறாங்க. செய்ய முடியாது, செய்ய முடியாதுங்க. புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நீங்க உட்கார்ந்து நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் நீ தேவை வேண்டாம் ரத்து செய் நீ தேவை ரத்து செய்.